ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 2847 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு ப்ரீமியம் இண்டிவிஜுவல் 4BHK வில்லா பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி 14 வில்லா கட்டிருக்காங்க, அதில் 12 வில்லா ஆல்ரெடி சோல்ட் ஆயிருச்சு, இப்போ வெறும் 2 வில்லா மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ICIPL சொல்லக்கூடிய ஒரு பில்டர்ஸ் தாங்க. இந்த பில்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ முடிச்சா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா கிளேன்வுட் தான். ஸோ ICIPL கிளேன்வுட் தான். இது எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா, மறைமுக நகர்ல இருந்து GST ரோட்ல ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஜோஹோ IT கம்பெனி இருக்குது. இது இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் இங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. ஓகே, இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட்க்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலி இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஆல்ரெடி முதல் சின்ன மாதிரி தான், 14 வில்லா இருக்குது. ஸோ அதுல இப்போ அவைலபிளா 2 மட்டும் தான் இருக்குது. இங்க கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்காங்க, 24/7 செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்குது. இது இல்லாம ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அதே மாதிரி வாக்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. இங்க நீங்க ஒண்ணு கவனிச்சா தெரியும், நீங்க எங்கேயுமே வெளியே வயரிங் லைன் பார்க்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய லேண்ட் ஏரியா பொறுத்தவரை 2747 ஸ்கொயர் ஃபீட் ரிஜிஸ்டர் ஆகும். இதே இது உங்களுக்கு பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2171 நம்மளுக்கு பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்க வீடோட எலவேஷனை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனி கார்டனும் இருக்குது, தனித்தனி ட்ரீயும் கொடுத்துருக்காங்க. எஸ்யூவி கார் பண்றதுக்கான கார் பார்க்கிங்கும் இருக்குது, அதுக்கு கீழே வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கான வாட்டர் ஸ்டோரேஜும் இருக்குது. அப்படி சைட்ல பார்க்கும்போது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கிரேட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா மெயின் டோர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மெயின் டோர் வந்து டீ கூட்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு டைனிங் ரூம் இருக்குது, ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இந்த டைனிங் ஹாலை பொறுத்த வரையுமே இதுவுமே நல்லாவே பிரைட்டா இருக்குது. என்ன காரணம்னா இங்க 2 வெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஏர் சர்க்குலர் ஆகிறதுக்காக. அதே மாதிரி கிச்சன்ல பார்த்தோம்னா எல்சேஃப்ல மேடர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே இவங்க இங்கே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன்ல ஆஃப் ஆஃப் த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது எண்ணெய் பசப்பு இல்லாம இருக்காக. அது மட்டும் இல்லாம இந்த கிச்சன்ல திங்ஸ் வைக்கிறதுக்காக லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பெட்ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க, பெட்ரூம்ல திங்ஸ் வைக்கிறதுக்காக லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூம் பொறுத்தவரை, ஸோ இவங்க ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான், பாட்டம் டு சீலிங் டாப் வரையுமே இவங்க டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாமே பிராண்டட் எக்யூப்மெண்ட் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த டைனிங் ஏரியா பக்கத்துலேயும் ஸோ ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்தில் ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வாஷ் மிஷின் இங்கே வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ்க்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இதை நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கைப்பொடி SSR கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் சொல்லியே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, இது கூட சேர்ந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த 3 பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக நமக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்ரூமும் இருக்குது, அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3வது பெட்ரூம், இந்த வீட்டோட 4வது பெட்ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்க்கு. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, இந்த பெட்ரூமில் பால்கனியும் இருக்குது. ஸோ இந்த பால்கனியிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து எல்லாமே தெரியும். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் நல்லா பெரிய வார்ட்ராப் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனிக்கு வர்றதுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவினிங்கில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பால்கனி நம்மளுக்கு ஒரு பெட்டரான ப்ளேஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக 4BHK கொண்ட இந்த இண்டிவிஜுவல் வில்லாவோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது 89 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வருது. ஸோ மார்க்கெட் தமிழ் சொல்ல நம்ம சேனல் பேர் சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி நம்ம ப்ராஜெக்டை பார்க்க வரணும் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களுக்கு டாடா, பை பை, சீ யூ.